ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏரட்ரு மோட்டரோட கியர் பாக்ஸ் வந்து எப்படி கழட்டி பேரிங் மாற்றுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ அவங்க வீடியோ போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 4 போல்ட் இருக்க மேலே அதை வந்து நல்லா தட்டி லூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சாஃப்ட் மேலே இழுக்கிறதுக்கு வந்து அந்த கிளாண்டு ரைட் சைடு தட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்துடும். நம்ம இப்போ இந்த மேலே உள்ள பேரிங் தான் மாற்ற போகிறோம். ஸோ உள்ளக்கு வந்து பேரிங் போகாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னா மண்ணை ஊற்றி ஃப்ரீ பண்ணிக்கோங்க. ஃப்ரீ பண்ணிட்டு நீங்கள் அந்த சாஃப்டில் உள்ள பேரிங்கை வந்து தட்டி கழட்டிடுங்க. ஃபஸ்ட்டு தட்டி கழட்டிட்டிங்கன்னா, இப்போ கழட்டினதுக்கப்புறம் நல்லா தொடச்சிட்டு அது பேரிங் சைஸ் வந்து நீங்கள் கழட்டினீங்க பார்த்தீங்களா, அந்த பேரிங்லேயே மென்ஷன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துக்குங்க. நீங்கள் ரெகுலராக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது என்ன பேரிங். இது பேரிங் வந்து 62/6. இப்போ நீங்கள் புது பேரிங் எடுத்து இதுக்கு மாட்டி விட்ருங்க. இப்போ மாட்டி கீ பேரிங் வந்து நல்லா தான் இருக்குது, அதனால் அது மாற்ற தேவையில்லை. கீ பேரிங் போயிருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிடுங்க. ஸோ இதில் போகலை, மே பேரிங் மட்டும் நான் மாற்றுறேன். இப்போ மாற்றினதுக்கப்புறம் கரெக்டாக அந்த கேப்பில் வச்சு எந்த இது எதுங்களையும் இடிக்காமல் கரெக்டாக வச்சு அந்த போல்ட்டு போட்டு மாட்டிடுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து நார்மலாக ஒரு பேரிங் மாற்றுறது கழட்டி. ஸோ இதே சிலது வந்து உடஞ்சி போயிருக்கும், அதை எப்படி மாற்றுறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த கீரை பாருங்கள், இதில் வந்து பேரிங் உடஞ்சி அதில் மாட்டியிருக்கு. நீங்கள் அந்த சாப்பிட உருவினாலும் வெளில வராது. ஸோ இதை எப்படி கழட்டுறது அப்படின்னா, இதோட சைடில் வந்து 4 போல்ட் இருக்கும், அந்த கிளாண்டு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த சைடு இருக்குது பாருங்கள், சைடில் வந்து 4 போல்ட் வந்திருக்கான். ஸோ அந்த 4 போல்ட்டையும் வந்து ஃபஸ்ட் நல்லா சுற்றியில் வச்சு தட்டிங்கன்னா ரொம்ப துரு பிடிச்சி போயிருக்கு. கொஞ்சம் துருவப்பெலாம் தட்டி எடுத்துருங்க, கொஞ்சம் போல்டு ஆட்டோமேட்டிக்காக அதே கொஞ்சம் லூஸ் ஆகும், தட்டினா லூஸ் ஆகிருக்கும் போல்டு. நீங்கள் ஏதாவது ஒரு போல்டு கழட்ட முடியல அப்படின்னா ஃபஸ்ட்டு சுற்றியில் வச்சு லைட்டாக 2 தட்டு தட்டிங்கன்னா அது உள்ளே கொஞ்சம் லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்பானர் போட்டு கழட்டையில் ஈஸியாக வந்துடும். இப்போ ஃபஸ்ட்டு நல்லா துருவ வந்து துருப்புளி வச்சு நல்லா அந்த உளியை வச்சு நல்லா பேர்த்து எடுத்துருங்க. ஸோ ஃபோல்டை கழட்டிட்டு வந்து அந்த சைடு ஒரு கிளாண்டை வந்து கழட்டிடுங்க. ஸோ நான் கழட்ட முடியும் தட்டினா அது ஆயிலெலாம் கொட்டிடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்து தட்டுங்க. ஸோ அந்த போய்ட்டு அந்த சைடு தட்டினீங்கன்னா அந்த கலண்டு வந்துடும். கலண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த வழியாக கரெக்டாக அந்த பேரிங்கை வந்து கரெக்டாக ஒரு உளியை வச்சு தட்டி பேரிங்கை வெளியில் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு உள்ளே வந்து பேரிங்கோட அந்த பால் ரஸ் எல்லாம் வந்து உள்ளே கிடக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி இதை மாட்டிடுங்க. ஸோ மாட்டும் போது கொஞ்சம் பார்த்து மாட்டுங்க, அதில் வந்து அம்புக்குறி போட்டிருக்கும். ஸோ அந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, அது எந்த சைடு அம்புக்குறின்னு பார்த்துட்டு இதையும் அதே மாதிரி வச்சு அந்த ஷேப்பில் மாட்டிடுங்க. அப்போ தான் கரெக்டாக உட்காரும். நல்லா ஃபுல் டைட் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் இதுக்கும் பேரிங் தான் மாற்றணும். இதில் வந்து மே பேரிங் மாற்றுறது ஒவ்வொன்றும் வந்து அந்த சாப்பிட்டு கொஞ்சம் தேஞ்சு போயிருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பேஸ்ட்டு போட்டுக்கலாம், இல்லை லைட்டாக ரொம்ப தேஞ்சிருந்துச்சுன்னா லைட்டாக குத்தி விட்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பேஸ்ட் போட்டு அதே மாதிரி தான் நீங்கள் நார்மலாக அந்த கேப்பில் வச்சு மாட்டிட வேண்டியதான். மாட்டிட்டு நீங்கள் மூடியை மாட்டி நல்லா சுற்றி பாருங்கள். நீங்கள் வந்து அந்த கிளாண்டை பிடிச்சி சுற்றிங்கன்னா சுற்றாது. அந்த நடுவில் வந்து அந்த சாஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் துருப்புளி ஏதாவது விட்டு சுற்றி பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கான்னு. அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு நீங்கள் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்கலாம். இல்லைன்னா அது வந்து ஒவ்வொரு டைம் டைட்டாக பிடிக்கும். நம்ம இப்போதைக்கு புது சாஃப்ட் மாட்டினோம்னா அந்த மாதிரி பிடிக்கும். அதுக்கு என்னென்னா சாப்பிட் கொஞ்சம் நீளமாக இருக்கும், அதை வந்து கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருக்கும் நிலத்தில் கொடுத்து. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க, நல்லா செக் பண்ணிட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்கலாம், இல்லை நீங்களே பார்க்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோ வந்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஏதாவது வேறு வீடியோ போடணுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் எதுவும் குறையாக இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாரதி. இது பாரதி ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.